உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய் விடுதலை பயணம் இருபத்தி மூன்று பத்தொன்பது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்ற கடவுள் நம்முடைய உழைப்பின் பயனில் பங்கு கொடுக்க சொல்கிறார் அவர் நமது நொறுங்கிய உள்ளத்தையும் அன்பான மனமுவந்த காணிக்கையும் விரும்புகிறார் ஆபேல் முதல் காணிக்கை செலுத்தப்பட்டு வருகிறது ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை போன்று எல்லாருடைய மனமுவந்த காணிக்கையையும் ஏற்றுக்கொள்கிறார் அவர் நமக்கு கொடுத்தது அதில் நாம் கொஞ்சம் அவருக்கு கொடுத்தால் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நாம் கொடுக்கும் காணிக்கைகளை ஆண்டவருடைய இல்லத்தின் செலவுகளுக்கும் அங்கு பணிபுரிவோருக்கும் செலவு செய்யப்படுகிறது இதைத்தான் மலாக்கி புத்தகத்தில் என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு பத்தில் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கேயே களஞ்சியத்தில் சேருங்கள் அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று கூறினார் நாமும் ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் அவருடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெறுவோம் ஜெபம் அன்பு இறைவா என்னிடம் இருப்பதெல்லாம் நீர் எனக்கு இலவசமாக கொடுத்தவை ஆண்டவரே என்னை முற்றிலும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னுடைய உழைப்பின் பயனை ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கும் உள்ளத்தை தாரும் அதன் மூலமாக இன்னும் அதிக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும் ஆமேன்